அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வநுஸல்லி அலா ரசூலிஹி கைரில் அனாம் அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்போது நாம் இருப்பது தென்னிந்தியா தமிழ்நாடு தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டணத்தில் புனித புகாரி ஷரீஃப் சபையினுடைய 95 ஆண்டின் நிறைவு நாள் புனித அபூர்வ துவா தினத்தின்று நாம் மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃப் முன்னிலை அமர்ந்திருக்கிறோம். மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃப் சபை கடந்த 95 ஆண்டுகளுக்கு முன்னால் காயல்பட்டணத்தில் 6 பெரியவர்களாலே ஸ்தாபிக்கப்பட்டது. அல்லாமா முகமது இப்ராஹிம் அவுலியா சாஹிப் ரஹமத்துல்லாஹி அலைஹி, கண்டி ஆலிம் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள். அதேபோல் நஹ்வி சையீத் அஹமது லப்பை, மஹதரா காதிரியாவினுடைய முதர்ரிஸ் நஹ்வி சையீத் அஹமது லப்பை அவர்கள், கானா முனானா சையீத் அஹமது ஆலிம் லப்பை, கானா ஆலிம் அவர்கள், சேனாயினா நூகு லப்பை வேலூர் ஆலிம் அவர்கள், ஆனாவுனா நூகு தம்பி லப்பை அவர்கள் ஆலிம் அவர்கள், கொம்பு ஆலிம் என்று அழைக்கப்படக்கூடிய முகமது இஸ்மாயில் ஆலிம் இவர்களெல்லாம் மாபெரும் மகான்கள் அல்லாமா இறைநேசச் செல்வர்கள். இவர்களாலே ஸ்தாபிக்கப்பட்டது காயல்பட்டணத்தில். அதாவது புனித புகாரி ஷரீஃப் கிதாப் ஹதீஸ் ஓதப்படக்கூடிய இடங்களில் நோய்கள் நீங்கி போகும், சோதனைகள் வேதனைகள் விட்டு நீங்கும் என்பதற்காக வேண்டி இந்த ஊரில் இந்த மஜ்லிஸ் துவக்கப்பட்டது. இதை இலங்கையிலே கெச்சிமலை பேருவளை என்ற பகுதிகளிலே கடந்த 155 ஆண்டுகளாக அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. பேர்வலையில் 155 ஆண்டு காலம், கெச்சிமலையில் 115 ஆண்டு காலம் அங்கே நடைபெறுவதை பார்த்துவிட்டு இந்த மகான்கள் இங்கே வந்து அதே போன்ற ஒரு மஜ்லிஸை ஸ்தாபித்தார்கள். ஹதீஸ் ஓதப்பட வேண்டும், அதே போல் அந்த ஹதீஸ் அன்றாடம் ஓதப்பட்ட ஹதீஸ்களுக்கான விளக்க உரை, அதிலிருந்து சில ஹதீஸ்களுக்கு அன்றாடம் அதிகாலை ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு சுமார் 9 மணி வரையில் பெரியவர்கள், உலமாக்கள், ஆலி மூலமாக்கள், பெரியவர்கள், கற்றறிந்தவர்கள், அதே போல் ஹாஃபிதுகள், சிறியவர்கள், இளையவர்கள், சுமார் 70 பிள்ளைகள் எல்லாம் சிறப்பாக புகாரி ஷரீஃபை ஓதுவார்கள். அப்படி ஓதக்கூடிய ஹதீஸ்கள் ஒரு நாளைக்கு சுமார் 250 முதல் 300 வரையில் ஹதீஸ்கள் ஓதப்படும். அப்படி ஓதப்படக்கூடிய ஹதீஸ்களில் இருந்து ஒரு சில ஹதீஸ்களுக்கான விளக்க உரையை அன்றாடம் ஒவ்வொரு ஆலிம் மூலமாக நிகழ்த்தப்படும். அதே போல் இந்த புனித ரஜபு மாதத்தில் சில இறைநேச செல்வர்கள் அவர்களுடைய நினைவு நாள்களாக உரூஸ் முபாரக் இந்த மஜ்லிஸில் அனுஷ்டிக்கப்படுகிறது. உதாரணமாக பிறை 6, ரஜபு பிறை 6, குத்புல் ஹிந்த் அஜ்மீர் ஹாஜா முயனுதீன் சிஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உரூஸ் முபாரக், பிறை 13, சட்டமேதை இமாம் இப்னு ஹஜருல் ஹைத்தமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உரூஸ், அதே போல் பிறை 22, அல்லாமா ஷாம் ஷஹாபுத்தீன் ஒலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உரூஸ் முபாரக், பிறை 25, முஸ்லிம் இப்னு ஹஜ்ஜாஜ் அல் குஷைரி நைசாபூரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உரூஸ் முபாரக், பிறை 26, அல்லாமா நஹ்வி முகமது இஸ்மாயில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நினைவு நாளாகவும், மற்றும் இந்த மஜ்லிஸை ஸ்தாபித்த ஸ்தாபகர்களுடைய நினைவு நாளாகவும் நடைபெறும். பிறை 27, மேராஜ் தினம். பிறை 28, இமாம் புகாரி ரஹமத்துல்லா அலி அவர்களுடைய நினைவு தினம். புகாரி ரஹமத்துல்லா அலிஹி அவர்கள் மறைந்தது ஷவ்வால் பிறை 1, நோன்பு பிறநாள் அன்று, ஆனால் இங்கே நினைவு தினமாக பிறை 28 அனுஷ்டிக்கப்படுகிறது. பிறை 29, இமாம் ஷாபி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உரூஸ் முபாரக். கடைசி தினம் 1, ரஜபு பிறை 30 இருக்கும் அல்லது ஷாபான் பிறை 1 இருக்கும். கடைசி தினம் புகாரி ஷரீஃப் ஹதீஸ் கிதாபை முழுமையாக ஓதி முடித்ததற்கு பிறகு அதற்காக வேண்டக்கூடிய ஒரு பிரார்த்தனை, ஹத்முல் குர்ஆன் இருப்பது போல் ஹத்முல் புகாரி, புகாரி ஷரீஃபை ஓதி முடித்து அதை வசீலாவாக கொண்டு கேட்கக்கூடிய ஒரு துவாவை மக்கா ஷரீஃபினுடைய முப்தி அல்லாமா சையீத் அஹமது பின் ஜெய்னி தஹ்லானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாலே கோர்வை செய்யப்பட்டது. அதை இந்த ஊரினுடைய மேதை அல்லாமா நஹ்வி முகமது இஸ்மாயில் அலிம் ரலியல்லாஹு அன்ஹு தான் இந்த துவாவை
மக்காவிலிருந்து மக்காவிற்கு சென்று அங்கே இருந்த அல்லாமா அமீனுல் குத்துவி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நேராகவே சந்தித்து அவர்களிடமிருந்து இந்த புகாரி ஷெரீஃபினுடைய ஹத்முல் புகாரி இந்த துவாவிற்கான இஸ்னாது சனது இஜாசா அனுமதியை பெற்று கொண்டு வந்து அவர்கள்தான் இங்கு கொண்டு வந்து அவர்கள் ஹயாத்துள்ள காலம் வரையிலே அவர்களே அதை அரபியிலும் தமிழிலுமாக உருக்கமாக ஓதுவார்கள். அதாவது அவர்கள் துவா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மகான் என்பது இந்த ஊர் மக்களுக்கெல்லாம் தெரியும். எப்படி ஒரு கட்டத்தில் மழை இல்லை என்பதற்காக வேண்டி மக்கள் எல்லாம் கடற்கரையில் போய் துவா ஓத போகிறார்கள் அல்லாஹ்விடத்தில் வேண்டுவதற்காக. இவங்க தான் அல்லாமா நபி முஹம்மது இஸ்மாயில் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க தான் துவா ஓதுறாங்க மழைக்காக வேண்டி. எப்படி இதை பற்றி சொல்கிறார்கள் என்றால், என்னுடைய தகப்பனாரெல்லாம் இந்த செய்தியை சொன்னார்கள், மழைக்காக வேண்டி மழை இல்லையே என்று மக்கள் கஷ்டத்தில் வேகாத அந்த வெயிலிலே போய் துவா ஓதிவிட்டு திரும்பும் போது மழையில் நனைந்து கொண்டு வீட்டுக்கு வந்தோம் என்று சொன்னார்கள். அந்த அளவிற்கு துவா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மகான் அவர்கள்தான் இந்த துவாவை அவங்க ஹயாத்துள்ள வரைக்கும் ஓதி வந்தார்கள். அடுத்தடுத்த காலங்களிலே அவர்களுடைய இஜாசாவை பெற்றுக்கொண்டு அடுத்தடுத்த காலங்களிலே பலரும் ஓதி வந்தார்கள். எனவே இந்த அந்த வகையில் இன்றைக்கு சிறப்பாக 95வது ஆண்டு இன்றைக்கு சிறப்பாக துவா ஓதி முடிக்கப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் இந்த மஜ்லிஸ் சத்திய சுன்னத்துல் ஜமாத்தினுடைய மஜ்லிஸாக இருக்கிறது. சுன்னத்துல் ஜமாத்தினுடைய அகீதா சித்தாந்தங்களை எடுத்துச் சொல்லக்கூடியதாக, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பை புகட்டக்கூடியதாக, அதை உள்ளங்களிலே விதைக்கக்கூடியதாக, குர்ஆன் ஹதீஸ் போதிக்கக்கூடிய அம்ரு நஹி ஏவல் விளக்கல்களை எடுத்துச் சொல்லக்கூடியதாக இந்த மஜ்லிஸ் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மஜ்லிஸ் வருடத்தில் ஒரு முறை ரஜப மாதத்தில் சீரும் சிறப்புமாக நடைபெற்றாலும் கூட, அதனுடைய ஏனைய காலங்களில் 11 மாதங்களும் இங்கே அல் மதரசத்துல் ஹாமிதியா என்ற ஒரு மார்க்க கல்வி நிறுவனம், ஹாமிதியா குர்ஆன் ஹிஃபுது பிரிவு என்று ஹிஃபுது மதரசா நடைபெறுகிறது. வாரந்தோறும் வியாழக்கிழமை பின்னேரம் வெள்ளியரவு புருதா ஷரீப் ஓதப்படுகிறது. மதரசாக்கள் பெண்கள் மதரசாக்களுடைய பட்டமளிப்பு விழாக்கள் நடைபெறுகின்றன. இப்படி ஏராளமான சீரும் சிறப்புகளும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மஜ்லிஸாக இந்த மஜ்லிஸ் திகழ்கிறது. அல்லாஹ்வின் அருளாலே இந்த கடைசி தினம் அபூர்வ துவா தினத்தன்று மக்கள் உலகின் பல பகுதிகளில் இருந்தும் பல நாடுகளிலிருந்தும் வருவார்கள். அதாவது இந்த ஊர் மக்களுக்கு எல்லோருக்கும் 2 பெருநாள் நோன்பு பெருநாள் ஹஜ்ஜு பெருநாள் போல, இந்த ஊர் மக்களுக்கு 3வது பெருநாள் புகாரி ஷெரீஃபினுடைய அபூர்வ துவாவும் ஒரு பெருநாள். அதை காரணமாக வைத்து பலரும் பயணத்தில் இருக்கிறவர்கள் ஊருக்கு போவதை திட்டமிடுவதே இந்த துவாவை கணக்கிட்டு திட்டமிடுவார்கள். துவா மஜ்லிஸில் கலந்துக்கிட்ட மாதிரி இருக்கும்னு அப்படிப்பட்ட ஒரு பெருநாள் தினமாக இருக்கிறது. அதனால் எல்லா மக்களும், உள்ளூர் மக்கள் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலிருந்து, வெளிநாடுகளிலிருந்தால் இலங்கை போன்ற நாடுகளிலிருந்து, அதே போல் வெளி மாநிலங்களிலிருந்து, குறிப்பாக கேரளாவிலிருந்து பல பேர் பேருந்துகளிலே, தங்களுடைய சொந்த வாகனங்களிலே, அதே போல் கான்ட்ராக்ட் பஸ்ஸு, பேருந்து, பெரிய பேருந்துகளில் எல்லாம் இப்படி கிட்டத்தட்ட சுமார் 60,000-70,000 பேர் இந்த ஒரு நாளில் துவாவில் கலந்து கொள்வதற்காக மட்டுமே திரளுகிறார்கள். இதில் ஒரு என்ன முக்கியமான விஷயம் என்றால், துவா மஜ்லிஸ் கிட்டத்தட்ட ஒரு 10:30 தொடங்கி 12:30 வரை நடைபெறும், ஒரு 1.5 மணி நேரம். ஆனால் இந்த நேரத்தில் இங்கே இந்த மஜ்லிஸில் எந்த தவறுக்கும் கொடுக்கப்படுவதில்லை. அதாவது சர்க்கரை கொடுப்பார்கள், இதை தவிர வேறு விருந்து உணவு வகைகள் எல்லாம் இல்லை. ஆனால் வருகிற மக்கள் அத்தனை பேரும் வேறு எந்த நோக்கமும் இல்லாமல் துவாவில் கலந்து கொள்ள வேண்டும், ஆமீன் சொல்ல வேண்டும் என்பதை மட்டுமே காரணமாக கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ்வின் அருளாலே அவர்கள் மறுநாள் காலை, இன்றைக்கு சிறப்பாக முடிகிறதா, மறுநாள் காலை பஜ்ர் தொழுகைக்கு பிறகு சுமார் 10 மணி வரையில் விநியோகம் நடைபெறும். நேர்ச்சை சோறு விநியோகம், நெய்ச்சோறு, தாய்ப்பண்ணத்தினுடைய முக்கியமான பிரதானமான ஒரு உணவு நெய்ச்சோறு, அதை தபருக்காக நேர்ச்சையாக வழங்கப்படும். வேறு அதற்காக சால்னா கறி இப்படியெல்லாம் இல்லை, வெறும் நெய்ச்சோறு மட்டும் வழங்கப்படுகிறது. அதை பெரும் செல்வந்தர்கள் எல்லாம் வரிசைகட்டி நின்று வாங்குவார்கள். கிட்டத்தட்ட நீங்கள் நாளைய காலை பஜ்ருக்கு பிறகு வந்து பார்த்தால் தெரியும், இந்த பகுதியிலும் சரி, இந்த பகுதியிலும் சரி, 2 பகுதிகளிலும் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேலாக மக்கள் வரிசையிலே நின்று வாங்குவார்கள். அவர்கள் யார் யார் என்றால், இந்த மஜ்லிஸிலே நாளைக்கு ஆக்கப்படக்கூடிய அந்த உணவு, அந்த நேர்ச்சை சமைக்கப்படுகிறதே, அதற்கு பொருள் கொடுத்தவர்கள், அதற்கு உதவி செய்தவர்கள் கூட அதை ஒரு பெட்டி சோறு வாங்குறதுக்காக வேண்டி வரிசையில் நின்று வாங்குவாங்க. அப்படி நின்று வாங்குவதே ஒரு பரக்கத் என்று நினைப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு பரக்கத்துக்குரிய நாளாகவும் இடமாகவும் இந்த புனிதமான மஜ்லிஸ் திகழ்கிறது. எல்லாமல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு வத்தாலா இதை கியாம பரிபந்தம் அதனுடைய சத்திய சுன்னத்தவள் ஜமாத்தின் அடிப்படையிலே நின்று நிலவுவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. நாம் வேண்டிய பிரார்த்தனைகளை, துவாக்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தேங்கி இருக்கக்கூடிய தேவைகளை, ஹாஜத்துகளை, நாட்ட தேட்டங்களை அல்லாஹ் நிறைவேற்றி தந்தல்வானாக. இந்த புனிதமான மஜ்லிஸின் முன்னிலை நின்று கொண்டு நாம் கேட்கக்கூடிய இந்த பிரார்த்தனையை அகில உலகெங்கிலும் இருந்து
இருந்தும் இணையதளத்தின் வழியாக, அதிலும் குறிப்பாக நண்பர் சகோதரர் ரஃபீக் காயில் கிச்சன் என்ற இந்த யூடியூப் சேனல் மூலமாக இவர் செய்யக்கூடிய இந்த சேவையை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இதன் வழியாக இந்த முபாரக்கான நிகழ்வை எடுத்து செல்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரஹ்மத் யா ரஹ்மத். الحمد لله رب العالمين الحمد يوافي نعمه ويكافي المزيد وعفنا يا كريم ورحيم يا الله اللهم صل وسلم وبارك وكرم على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافية ورزقنا الجنة والوقاق يا رب العالمين اللهم يا ذا الجود والإكرام ويا دافع الهم والغم إنا توسلنا إليك بهذا المجلس فتقبل منا يا قاضي الحاجات إنك أنت السميع العليم نسألك يا الله يا رحمن يا حنان يا منان يا ذا الجلال والإكرام أن تغفر ذنوبنا واجب دعواتنا وقضي حاجاتنا وانصر على أعدائنا ويسر لنا أمرنا ورزقنا الصحة والعافية ورزقنا الصحة والعافية ورزقنا الصحة والعافية يا رحمن الدنيا ورحيم الآخرة اللهم إنا نسألك علما نافعا وعملا متقبلا ورزقا واسعا وحلالا طيبا وشفاء من كل داء اللهم بارك لنا فيما رزقتنا وتجاراتنا ومعاملاتنا في بيتنا واهلنا ومالنا في مجلسنا في تلامذنا وفي حفظنا برحمتك يا ارحم الراحمين ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة انك انت الوهاب ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا اغفر لنا ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا يا رب حبيب المصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحابه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.